Hi guys, welcome back to my YouTube channel. So, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து புதினா ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்ல வந்து நம்ம ஒரு பேஸ்ட் தயார் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து புதினா போட்டுக்கோங்க. And ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. And இஞ்சி பூண்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நல்லா இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். தண்ணியெலாம் எதுவும் வந்து போடாமல் தான் அரைச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆகணும். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு காமிச்சேன். உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். பாதி வெங்காயம், பாதி லெமன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிள்ளை, பெருங்காயம், அப்புறம் கடலை பருப்பு, அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா சூடான உடனே நம்மக்கிட்ட இருக்கிற முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம். அண்ட் உளுந்து, கடுகு, ஜீரகம் அதுவும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம். ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து போட்டுடலாம். நான் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வந்து ஊற்றியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாதி ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஆகணும். இப்போ நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம். இதில் ரைஸ் போட்டு கலந்து விட்டால் அவ்வளோதான், ரெடி ஆயிரும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அந்த பேஸ்டோட ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஹாஃப் லெமன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துடலாம். ஸோ காய்ஸ், அவ்வளோதான் நம்மளோட புதினா ரைஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணாச்சு. இது அவ்வளோதான் சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.